இங்கே வரும் வழியில் ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுத்து கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்டார், இந்த ஊருக்கு வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது உணர்வு என்று. பழைய நினைவுகளில் கண் நனைந்ததாக நான் நினைத்தேன். ஆனால் நான் பார்த்த ஊர் இப்படி இருக்கிறதே என்பதால் தான் என் கண் நனைந்தது. நான் இந்த ஆற்றுப்படுகையில் கொஞ்சம் மண்ணை கிளச்சா தண்ணி ஊறும், அதுல நான் குடிச்சிருக்கேன் தண்ணி. இன்னைக்கு சொன்னா இந்த இளைய தலைமுறை நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காதுங்க என்னுவாங்க. ஆனா உண்மை, நான் இந்த ஆற்றுப்படிகளில் விளையாடி இருக்கிறேன், ரொம்ப தூரம் நடந்து போயிருக்கேன், இந்த தெருவுகள் நான் இந்த பஞ்சாயத்து போர்டு பம்ப் செட்ல குளிச்சிருக்கேன். இதெல்லாம் செய்த ஊர் இப்படி இருக்கிறதே என்ற வருத்தம் இருக்கிறது. பாதாள சாக்கடை என்று பேச்சு மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது நிறைவேற்றிய பாடில்லை. இங்கு சிறு தொழில் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே நகை வேலை செய்பவர்கள் என்று பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வெல்லாம் இந்த ஜிஎஸ்டி வந்ததோடு கொஞ்சம் சஞ்சலல் பட்டு போய்விட்டது. அவர்களுக்கெல்லாம் தாங்கி பிடிக்கும் ஒரு அரசாக மக்கள் நீதி மையம் இருக்கும் என்று நாங்கள் உறுதியளிக்க முடியும். அது மட்டுமல்ல, எல்லாரும் நான் பரமக்குடியில பிறந்தேன்னு சொல்றாங்க. கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் பரமக்குடியில பிறந்தேன்னு நினைக்கிறாங்க, ஆனா உண்மை அதுவல்ல. இங்க ஆஸ்பத்திரி வசதி சரியில்லை என்பதனால் ஒண்ணு மதுரைக்கு போன, இல்ல ராமநாதபுரம் போனோம். ராமநாதபுரத்துல எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதனால அங்க கொண்டு போயிடலாம்னு என்ன அங்க கொண்டு போய், நான் ராமநாதபுரத்துலதான் பிறந்தேன். அது 65 வருஷம் முன்னாடி, 66 வருஷம் முன்னாடி. இன்னைக்கும் அதுதான் நிலைமை, இன்னைக்கும் அதுதான் நிலைமை உண்டா இல்லையா? அரசு ஆஸ்பத்திரி நல்ல மேல் சிகிச்சை அப்படின்னா ஒண்ணு இங்கிட்டு போனோம், இல்ல அங்கிட்டு போனோம். அதுதானே இந்த நிலைமை, அது மாற வேண்டாமா? 65 வருடமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அதை மேம்படுத்தவே இல்லை. இங்க வந்து நான் பார்த்த வைகை ஒரு சாக்கடையா ஓடிக்கிட்டு இருக்கு. என் மக்கள்லாம் வந்து ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு. ஏன் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, ஏன் ஏழ்மையை ஜாக்கிரதையா பாதுகாத்து வச்சிருக்காங்க? அப்பதான் ஓட்டுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியும். நீங்க வசதி ஆயிட்டா சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, சிந்திச்சா நேர்மையான ஆளு வேணும்னு நினைப்பீங்க. ஏழ்மைதான் இவங்களுடைய ஊழல் கூட பரவாயில்லையா, இன்னைக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு செய்து கைய வைக்கிறது உங்களை. நான் ஒரு லஞ்ச பட்டியல் போட்டு பத்திரிகைக்காரங்களுக்கு காட்டினேன், அவங்க யாருமே மறுத்து, எதிர்கட்சிக்கார பத்திரிகைக்காரங்க கூட வந்திருந்தாங்க, ஆனா யாருமே பதில் சொல்ல முடியல. ஒன்னு ரெண்டு பேர் எகத்தாளமா சொன்னது, என்ன விலை கொஞ்சம் குறைச்சு போட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஏன்னா லஞ்சம் சில ஊர்கள் இதை விட ஜாஸ்திங்க, இதுவா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல கட்டுப்படியாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிலைமை இப்படி இருக்க அந்த பட்டியல கணக்கு பாத்தீங்கன்னா, அந்த லஞ்சம் கொடுக்காம நீங்க இருந்தாலே உங்களுக்கு சேர வேண்டியது 2.5 லட்சம் ரூபாய் சொச்சம். அது போக உங்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் நிஜமாவே வந்து சேர்ந்துச்சுன்னா, லட்ச லட்சமா உங்களை வந்து சேர வேண்டிய பணத்திற்கு பதிலாக அவர்கள் உங்களுக்கு கொடுப்பது 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ. அதை வாங்கி ஏமாந்து போறீங்க. குத்தகைக்கு விட உங்கள் வாழ்க்கை நிலமல்ல, அதையே கூட விடக்கூடாது. இவங்க எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாங்க, முக்கியமான நம் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க நிக்கிற கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கடங்க 60,000 ரூபாய்க்கு கடங்காரராக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க போக போறாங்க, இன்னும் போல, போயிட்டா நல்லதுன்னு எல்லாருமே நினைக்கிற தருணம் இது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு
நேர்மையாக ஒரு கட்சி வந்திருக்கிறது. இது ஜனநாயகம் உங்களுக்கு தந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஜனநாயக கடமையை செய்யுங்கள். அந்த ஓட்டு போடுறதுல உங்க கை ரேகையே மாத்திரலாம். நீங்க ஜோசி மாத்த சொல்றாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் சொல்றேன், நாளை நமது சரியான கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஊர் கூடி தேர் இழுத்தால் நாளை. நன்றி, வணக்கம். Thank you.